இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலில் 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1 த்ரீ சம்ஸ் இருக்குது. இந்த த்ரீ சம்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆரோ பெஸ்ட் ஷோஸ் த பொசிஷன் ஆஃப் 11/3 ஆன் த நம்பர் லைன். ஸோ இந்த நம்பர் லைனில் 4 ஆரோ வந்து நம்மளுக்கு இருக்குது, ஏபிசிடின்னு. ஸோ எந்த ஆரோ வந்து கரெக்டான பொசிஷனில் நம்மளுக்கு இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது இந்த 11/3க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த 11/3னா என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 11/3னா 11/3 டிவைட் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 3.66 போயிட்டே இருக்கும். அப்போ ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு 3.7 சொல்லி நம்ம எழுதிடுறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3.7 வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது, 3க்கும் 4க்கும் நடுவில் தான் 3.7 வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீன்றது வந்து இந்த சைடில் வருது. ஸோ அப்போ டி தான் நம்மளுக்கு 3.7 நியராக வந்திருக்கும், கரெக்டா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டி ஆரோ ஷோஸ் த பெஸ்ட்டு பொசிஷன். ஸோ டி ஆரோ தான் நம்மளுக்கு 3.7 நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணிவிட்டு டி ஆரோ தான் இதனுடைய ஆன்சர். ஸோ விச் ஆரோன்னு கேட்டிருக்காங்க, இந்த பொசிஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம டி ஆரோன்னு சொல்லிவிட்டு இதை டிவைட் பண்ணி பார்த்தா 3.6 வருது. அப்போ 3.7 நம்ம ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டி ஆரோன்னு சொல்லி எழுதிடுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு, ஓகே? நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எனி த்ரீ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -7/11 அண்ட் 2/11 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மூணு ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் எப்பவுமே டிவைடில் சேமாக இருந்துச்சு, டினாமினேட்டரில் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 11 இருக்குது, இங்கேயும் 11 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம், -7 அண்ட் 2. இப்போது ஒரு நம்பர் லைனில் -7, இந்த இடத்துல -6 இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம 2 வரைக்கும் போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் எழுதலை, ஸோ டாட் டாட் வச்சுருக்கேன். -5, -4 இதெல்லாமே இந்த சைடு வரும், இங்கே -1, 0, 1, 2 வரைக்கும் வரும். ஸோ அப்போ -7 2 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது பிட்வீன் கொடுத்துருக்கனால இந்த -7 2 விட்டுட்டு இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் நம்மளுக்கு நிறைய வரும், ஓகேவா? ஸோ அந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு, இங்கே வந்து நான் 5 நம்பர் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு 3 ரேஷன் நம்பர் எழுதுனா நம்மளுக்கு போதும். இப்போ நான் இந்த 2 மறைச்சிக்கிறேன். ஸோ இவ்வளோ எழுதுனா கூட நம்மளுக்கு போதும். ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் இந்த -6 1 தான் இருக்கணும் அந்த நம்பர். -6/11 எழுதிக்கலாம், -5/11 எழுதிக்கலாம், -4/11 எழுதிக்கலாம், இல்லை -1/11, 0/11, 1/11 வரைக்கும் எழுத முடியும். 2/11 எழுதக்கூடாது, ஏன்னா 2/11 இடைப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு 3 நம்பர் எழுதிக்கிட்டால் போதும். ஸோ நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளுக்கு 5 நம்பர் எழுதியிருக்கேன், ஓகேவா? ஆனால் ஆன்சரில் நீங்கள் 3 எழுதுனா போதும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1/4 அண்ட் 1/5 கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட 5 ரேஷன் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள் 2.1 பார்த்தோம்ல. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் சம் வந்து ஈஸியாக போடுறது எப்படின்றத நான் காட்டுறேன். தேர்டு சம்க்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், -1 அண்ட் -2 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 அண்ட் 4 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நடுவில் இருக்கிறது வந்து 3 ரேஷன் நம்பர்லாம் ஈஸியாக கண்டுபிடிப்போம். ஸோ 1 ஒரு 9 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே -1 அடுத்த நம்பரே -2 ரெண்டும் பக்கத்தில் இருக்கப்போ இதுக்கு இடைப்பட்ட நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 1/4 அண்ட் 1/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, Q1, Q2, Q3, Q4, Q5 5 ரேஷன் நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 5 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால, ஸோ இதெல்லாம் நம்ம 5 ரேஷன் நம்பர் எடுத்துக்கணும். இதுவே 3 நம்ம இது வரைக்கும் போட்டால் போதும், Q3 வரைக்கும். ஸோ இப்போ Q1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது, ½A+B. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்த்துட்டோம் 2.1. ஸோ இப்போ ½A என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏ இது பி. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 4 அண்ட் 5 இருக்குது, 4 அண்ட் 5 எல்சிஎம் எடுத்தோம்னா 20 கிடைக்கும். ஸோ அப்போ 20 எழுதிட்டோம். 4 டேபிளில் 5 டைம்ஸ் வந்து 20, அப்போ 1 5s are 5. ஸோ 5 டேபிளில் 4 டைம்ஸ் 20 வரும், 1 4s are 4. ஸோ 20 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 9. ஸோ கீழே இருக்கிறத கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும், மேலே இருக்கிறத மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா 9/14 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ரேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A+Bன்ற ஃபார்முலாக்கு பிக்கு பதிலாக Q1 யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி 4 அண்ட் 40 கீழே இருக்குது, ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா
இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே கீழே 40 இருக்குது, ஸோ அது அப்படியே வந்துடும் 9/40. இங்கே 4 இருக்குது, அப்போது 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 10 = 10 சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து 10 + 9 = 19 கிடைக்கும். ஸோ 2 × 40 = வந்து நமக்கு 18 கிடைக்கும். மேலே வந்து 119 = 19. ஸோ Q2 செகண்ட் ரேஷன் நம்பர் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ரேஷன் நம்பர் வந்து செகண்ட் ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம Q3 கண்டுபிடிக்க போகிறோம். Q3க்கு அதே மாதிரி ஃபார்முலா தான், பிக்கு பதிலாக நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச Q2 இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரேஷன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே பார்த்திங்கன்னா 4 = 18 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 and 80 எல்சியம் எடுக்கும்போது நம்மளுக்கு 18 சொல்லி ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஹாஃப் இங்கே வந்து எல்சியம் எடுத்த அந்த 80 வந்து 4 டேபிளில் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 20 டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 20 மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்கும். இங்கே 80 இருக்கிறனால இதை அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கிறத வந்து அப்படியே எழுதிடுவோம். ஸோ இப்போ காமனாக 80 கீழே வந்துடும். ஸோ இப்போ 20 + 19 வந்து நம்மளுக்கு 39. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 116 கிடைக்கும் கீழே. ஓகே, இப்போ Q3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Q4 அதே மாதிரி தான், பிக்கு பதிலாக Q3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்சியம் எடுக்கிறோம். ஸோ இதே மாதிரி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 79/320 சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணும், Q5. ஓகே, இப்போது Q5க்கு அதே மாதிரி ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ Q4 யூஸ் பண்ணணும். Q4 யூஸ் பண்ணோம்னா கீழே இருக்க ரெண்டுத்துக்கும் எல்சியம் எடுத்தால் நம்மளுக்கு 320 தான் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 320 வந்து 4 டேபிளில் வந்து 80 டைம்ஸ் வரும். அப்போ மேலே வந்து 180 = 18 வந்துடும். இந்த சைடில் 320 இருக்கனால 79 எழுதிடுவோம். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 159 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே வந்து 614 கிடைக்கும். ஸோ இதுதான் Q5. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச Q1, Q2, Q3, Q4 அண்ட் Q5 இது அஞ்சும் தான் நம்மளுக்கு அந்த ரேஷன் நம்பர். ஸோ 5 ரேஷன் நம்பர்ஸ் வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ நம்ம செகண்ட் சம்மில் பார்த்தோம்ல, 0.1 0.11 பிட்வீனில் இருக்க நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். 0.1 0.11 பிட்வீனில் இருக்க நம்பர். 0.1 அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 இங்கே பக்கத்தில் ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0, 0, 0 அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு 0.1 எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நான் இந்த இடத்துல எழுதி வேணால் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எழுதுறாங்கன்னா 0.1000 இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டு 0.1 வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த நம்பர், ஸோ இதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோங்க. இதுவும் 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 ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 0.11 அப்படின்றது வந்து இதுவும். அப்போனா இது எப்படி இருக்கும் அப்படின்னா 0.11000 இருக்கும். ஸோ அப்போ 1 இங்கே 0 இருக்குது. அப்போ அடுத்ததும் நம்மளுக்கு 0 தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0 கட் பண்ணோன்னா 0.11 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதுவும் இதுவும் நம்மளுக்கு வந்து ஈக்குவல். ஸோ அப்போ இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம். இதில் ஏதாவது ஒரு 5 நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்து பிக் எனி 5 நான் இங்கே எழுதிட்டேன். உங்களுக்கு விருப்பமான 5 நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ இது எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா 0.1001 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம 101 எடுத்துப்போம், 102 எடுத்துப்போம், 103 எடுத்துப்போம், 104 அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும்போது 109 அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 0.1 வந்துடும். இந்த இடத்துல இங்கே 9 இருக்குது, 09 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 10 வரும். ஸோ 10 வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும், இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட நம்பர்ஸு. ஸோ இதில் ஏதாவது ஒரு 5 நம்பர் எழுதணுன்னா இந்த சம்முடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா -1 and -2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு Q1 ஃபஸ்ட்டு ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஏ இது பின்னு எடுத்துப்போம். ஹாஃப் A + B சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரதுனால மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து -3 கிடைக்கும். அப்போ -3 இந்த இடத்துல 2 இருக்கனால டிவைடில் இந்த 2 இந்த சைடு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு Q2 கண்டுபிடிக்க Q1 யூஸ் பண்ணுவோம். ஸோ Q1 யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்களா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மைனஸ்னு வந்துடுது. இந்த 2 வந்து நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது -2 வந்துடும். அப்போது -2 - 3 ÷ 2 வந்துருச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே -5 வரும். இது ரெண்டையும் பண்ணும்போது ஸோ -5/2 2 × 2 = வந்து நம்மளுக்கு 4, மேலே இருக்க -5 அப்படியே வந்துடுது. ஓகே, இப்போ இந்த Q2 வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம்.
யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மைனஸ் கிடச்சிடுது. ஸோ இங்கே ஃபோரை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ்னு வரும், அப்போ மைனஸ் நைன்னு வந்துடும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ சார் வந்து நம்மளுக்கு எயிட்டுன்னு சொல்லி கிடச்சிடும். இது வந்து கியூ த்ரீயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு கியூ ஃபோரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த கியூ த்ரீயோட வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கியூ த்ரீயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் நைன் பை எயிட் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் வந்துடும். ஸோ எயிட்டை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எயிட் மைனஸ் நைன் கிடைக்கும். ஸோ அப்போ மைனஸ் செவன்டீன், ஸோ மைனஸ் செவன்டீன் டிவைடட் பை டூ எயிட் ஜர் வந்து சிக்ஸ்டீன். ஓகே, இப்போ கியூ ஃபோர் தெரிஞ்சிருது. இந்த கியூ ஃபோர் யூஸ் பண்ணி அதே மாதிரி கியூ ஃபைவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, இப்போ கியூ ஃபைவ் எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் அண்ட் கியூ ஃபைவ் தான் நம்மளுடைய அந்த ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம எழுதிடுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.